ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் 1935 பிறந்தவர் பாடகி பி. சுசீலா. தற்போது அவருக்கு 86 வயதாகிறது. இவர் ராவ் என்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர். தந்தை பெயர் புலப்பக முகுந்த ராவ், தாயார் பெயர் சேஷவதரம், கணவர் பெயர் மோகன் ராவ். கடந்த 2012 மோகன் ராவ் மறைந்துவிட்டார். 1951 தொடங்கிய சுசீலாமாவின் இசை சேவை இன்று வரை தொடர்ந்து வருகிறது. இதுவரை 50,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். தன் கணவர் மோகன் ராவுடன் சுசீலா அவர்கள் இருக்கும் புகைப்படங்கள். சுசீலாமாவுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார். அவரது பெயர் ஜெயகிருஷ்ணா. சுசீலாமா தன் மகன், மருமகள் மற்றும் பேத்திகளுடன் இருக்கும் புகைப்படம். சுசீலாமா அந்த காலத்திலேயே முறையாக இசை பயின்றவர். ஏதுக்கு அழைத்தாய் ஏதுக்கு என்ற பாடல்தான் தமிழ் திரைப்படத்தில் சுசீலாமா பாடிய முதல் பாடல். 1952 வெளியான பெற்ற தாய் என்ற திரைப்படத்தில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்திய திரை இசையில் கிட்டத்தட்ட 60 காலம் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய சுசீலாமா தற்போதும் பாடி வருகிறார். சமீபத்தில் வெளியான எல்கேஜி ஆடை போன்ற படங்களில் கூட பாடியிருக்கிறார். கடந்த 2008 தன் பெயரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்திருக்கும் சுசீலா அவர்கள் அதன் மூலம் நலிவுற்ற இசை கலைஞர்களுக்கு மாத உதவித்தொகை வழங்கி வருகிறார். அந்த ட்ரஸ்ட் சார்பில் சிறந்த இசை கலைஞர்களுக்கு விருதுகளும் வழங்கப்படுகிறது. நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வா நிலா என்று பின்னணியில் ஒலித்து கொண்டிருக்கிறதல்லவா ஒரு பாடல். இந்த பாடல்தான் சுசீலாமாவுக்கு முதன் முதலில் தேசிய விருது வாங்கி கொடுத்த பாடல். இசைக்குயில், இசை அரசி, கான கோகிலா, கானக்குயில், கான சரஸ்வதி, மெல்லிசை அரசி என இவருக்கு பல்வேறு பட்டங்கள் இருக்கின்றன. ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா என்ற பாடலின் மூலம் சுசீலாமா பல கோடி இல்லங்களில் பக்தி பரவசத்தை பரப்பி வருகிறார். ஜானகி அம்மா சுசீலாமாவை விட 3 சிறியவர். இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் மட்டுமல்லாமல் துளு, படுகா, சிங்களம், ஒரியா மற்றும் பஞ்சாபியிலும் பல்வேறு பாடல்களை பாடியவர் சுசீலாமா.